என்ன சீக்கிரமா வாங்க, நான் இந்த ஆட்டை கடந்துதான் போய் ஆகணும். ஆட்டை கடந்து போகணுமா? எனக்கு ஸ்விம்மிங் தெரியாதே. என்ன தர்மே, உனக்கு ஸ்விம்மிங் தெரியாதாக்கோ? ஐயோ, நான் கூட நீ வரப்பா தெரியறத பார்த்துட்டு உனக்கு எல்லாம் தெரியும்னு நினைச்சேன். ஒன்னு ஏழை நின்னி, அப்ப உனக்கு ஸ்விம்மிங் தெரியுமால? யாரு சொன்னா எனக்கு தெரியாதே? தெரியாததுக்கு தான் இந்த அல்ட்டப்பா. இப்படியே சண்டை போட்டுட்டே இருங்க, சீக்கிரமா பட்டர்ஃப்ளை கிங்டம்க்கு போயிடலாம். நீங்க எப்போதான் திறந்த போறீங்களோ. பட்டர்ஃப்ளை எங்க யாருக்குமே ஸ்விம்மிங் தெரியாது, இங்க போட் கூட இல்ல, நாங்க எப்படி அந்த கரைக்கு வர முடியும்? ஓகே குட்டி பசங்களா, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. என்கிட்ட இருக்க மந்திர சக்தியை வச்சு உங்க எல்லாருக்குமே நான் ரெக்கைய தரேன். நீங்க அந்த ரெக்கைய வச்சு பறந்து வந்துடலாம். ஓ மை காட், வாவ். காடி பர பர, கொக்கு பர பர, மைனா பர பர, என் பட்டமே பர பர. இன்னைக்கு பட்டாம்பூச்சி உதவியால நாங்க எல்லாருமே பறக்க போறோம். பர பர பறவையை போல் உடல் இருந்தா பயமில்லையே. நாம தான் இம்புட்டு குண்டா இருக்கமே, அந்த பட்டாம்பூச்சியோட ரெக்க நம்மள தாங்குமா? ஏதோ கீழே விழாம இருந்தா சரிதான். ஏன் இல்லி இப்படி பேசிக்கிட்டு இருக்கவ? அப்படி எல்லாம் ஒன்றும் ஆகாது. ஸ்ட்ராங்கான மந்திரம் போட்டுதான் பட்டாம்பூச்சி நமக்கு ரெக்க தரும். ஹஹா, என்ன நம்ம பறக்கிறோம்? ஹை ஜாலி ஜாலி, இது கனவா இல்லை நனவான்னு தெரியலையே. ஜாலியாக இருக்கு, ஹாப்பி ஹாப்பி. ஏய் லில்லி லில்லி, அங்கே பாருவே, கருணே மேலே பறந்துட்டு கிடக்கா. ஆமால ஆமாம், பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன். அங்கே பாறேன், எம்பிட்டு அழகாக பறந்துட்டு கிடக்கான். ஏய் என்னவே நிம்மி, உனக்கு மட்டும் பிங்க் கலர் வந்திருக்கு, எனக்கு ப்ளூ கலர் வந்திருக்குவே. எனக்கு பிங்க் தான் பிடிக்கும். ஏ உன்னோடைய ரெக்கையை என்கிட்ட கொடுத்துருவே ப்ளீஸ். ஏம்மா நிம்மி, உன்னோட அக்கா பொருக்கு ஒரு அளவே இல்லாமல் போயிடுச்சு. இங்கே என்ன நீ ஷாப்பிங் வந்திருக்கவ? இங்கிட்ட வந்து ப்ளூ வேணாம், பிங்க் வேணும், பிங்க் வேணாம், ரோஸ் வேணும்னு நிக்கிட்டு இருக்கிறதுக்கு. ஜாலி, எனக்கு பிங்க் கலர் கிடச்சிருக்கு. இல்லை நிம்மி, எனக்கு பிங்க் கலர் இல்லை, எனக்கு பிடிச்ச கலரே வந்திருக்கு. எனக்கே பிங்க் கலர் பிடிக்கும்ல, உனக்கு தெரியும்ல, நானும் திருப்பி தர மாட்டேன்ப்பா. எனக்கே எனக்கு தான் இது வச்சுட்டேன். போய் போய் இதை கிட்ட கேட்டேன் பாரு, ரொம்ப தான் பிகூ பண்ணிக்கிட்டு இருக்கா. ஏய் லில்லியே, எனக்கு ப்ளூ கலரு நல்லா தான் இருக்கே, ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு ஒன்றும் உன்னோட பிங்க்லாம் வேணாம். இதுங்கெல்லாம் எங்கே போனாலும் திருந்தாதுங்க. எங்கே வந்திருக்கோம், எந்த சுச்சுவேஷனில் இருக்கோன்னு இல்லாமல் சண்டை போட்டுக்கிட்டு தெரியுதுங்க. லைஃப் ஃபுல்லாக இப்படியே பறந்துக்கிட்டே இருந்தா எவ்வளவு ஜாலியாக இருக்கும்ல. பறவைங்கெல்லாம் ரொம்ப கொடுத்து வச்சவங்க. லில்லி, பறந்துக்கிட்டே இருந்தா ரெக்க வலிக்காது. நாம நடந்துக்கிட்டே இருக்கப்ப நமக்கு கால் வலிக்குதுல்ல, அது போல ரெக்க வலிக்கும்ல. இல்லை நின்னு, இப்போ என்ன உனக்கு ரெக்க வலிக்குதாக்கும்? அப்படியெல்லாம் ஒன்றும் வலிக்காது. நீ இன்னும் 24 மணி நேரம் பேசிக்கிட்டே தெரியறவ, உனக்கு என்ன வாய் வலிக்குதா? அந்த மாதிரி தான். ஏல லில்லி, பறந்துக்கிட்டே இருந்தா ரெக்க கண்டிப்பாக வலிக்கும்ல. நீ வேணா அந்த பட்டர்ஃப்ளை கிட்டே கேட்டுப்பார். ஏல நிம்மி, அது எப்படிலாம் வலிக்கும்? அதெல்லாம் ஒன்றும் வலிக்காது. எல்லாம் தெரிஞ்சது மாதிரி முதல்ல பேசாத, நிறுத்து. நீ கூட தான் வாய் பேசிக்கிட்டே இருக்க, ஒரு நாளும் வாய் வலிக்குன்னு சொன்ன பாடு இல்லையே. வலிக்கும். வலிக்காது. வலிக்கும் 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 வலிக்கும். வலிக்காது வலிக்காது வலிக்காது.
இப்ப எனக்கு வர கோபத்துக்கு உங்க ரெண்டு பேரையும் எட்டி விட்டனா எங்க போய் விழுவீங்களோ தெரியாது. அதை முதல்ல செய்யறேன், அப்புறம் சொல்லுங்க யாருக்கு வலிக்குது யாருக்கு வலிக்கலன்னு. தோட்டம் பாக்குறதுக்கு அவ்வளவு அழகா இருக்கு. திரும்ப வாங்கிக்கோங்க, என்னோடது வாங்காதீங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவளுக்குதான் பறந்தா வலிக்குமா, ரெக்கெல்லாம் வலிக்கும் சொல்லிக்கிட்டு இருக்கா, அதனால அவளோடது வாங்கிக்கோங்க. பட்டர்ஃப்ளை முடிஞ்ச எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்க, இவங்க ரெண்டு பேரையுமே இங்க பிடிச்சி வச்சுக்கோங்க. நான் போய் சட்டுன்னு என்னோட வேலையை முடிச்சுட்டு வந்துடுறேன். இவங்க ரெண்டு பேரோட தொல்லை என்னால் தாங்க முடியல. ஒன்று சண்டை போட்டுக்குதுங்க, இல்லைன்னா தேவையே இல்லாமல் சிரிச்சுக்குதுங்க. சரியான லூசுங்க தான் இருக்குங்களாட்டிங்கிறது ரெண்டும். ஆமாம் ஆமாம், இவன் தனியாக போய் என்ன பண்ணுவார் தருண்? உன்னால் ஒன்றும் பண்ண முடியாது. நான் மட்டும் பாட்டு பாடலைன்னா இந்த பட்டர்ஃப்ளை கிங்டமை கண்டே பிடிச்சிருக்க முடியாது. நான் எப்படியாவது என்னோட பிரெயினை யூஸ் பண்ணி நான் கண்டுபிடிச்சிருந்திருப்பேன். தற்பெருமை பேசாத நிம்மி. ஆ ஏலே நிம்மி, எனத்துக்கு இப்படி தற்பெருமை பேசிட்டு கிடக்க? நான் கூட தான் கண்டுபிடிச்சேன், நான் ஏதாவது சொல்லிக்கிட்டு தெரியறேனா? அதான் இப்போ சொல்லி காமிச்சிட்டியே, அப்புறம் என்ன? இந்த பொண்ணுங்களே இப்படி தான். ஆமாம், இந்த பசங்களும் இப்படி தான், ஒன்றும் பண்ண மாட்டாங்க, வாய்க்கிழிய பேசுவாங்க. குட்டி பசங்களா, சண்டை போடுறதை நிறுத்திட்டு சீக்கிரமாக போயிட்டு உங்கள் வேலையை பாருங்க. பட்டர்ஃப்ளை பட்டர்ஃப்ளை, எனக்கு இந்த ரெக்கை வேணும், நானே வச்சுக்கிட்டுங்களா ப்ளீஸ்? கண்டிப்பாக. இந்த ரெக்கை உங்களுக்கு ஆபத்தில் உதவும். நீங்கள் ஏதாவது ஆபத்தான தருணத்தில் இருந்தீங்கன்னா என்ன நீங்கள் மனசில் நினச்சா போதும், இந்த ரெக்கை தானாக உங்களுக்கு வந்துடும். அந்த இடத்துல இருந்து நீங்கள் தப்பிச்சு போயிடலாம். வாழ்க வளமுடன். ஹையா ஜாலி ஜாலி. ஏலே நிம்மி, இங்கே பார்த்தியா, ரெக்கை நமக்கே நமக்கு தானா, ஹாப்பியாக இருக்கு எனக்கு, ஜாலி ஜாலி. நான் உங்களுக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன், மிக்க நன்றி பட்டர்ஃப்ளை, மிக்க நன்றி. பட்டர்ஃப்ளை ரொம்ப நேரம் சுற்றிட்டு வந்ததுக்கு பசிக்குது, சோறு கீறு வச்சுருந்தா கொடுப்பீங்களா? ஆமாம், இன்னைக்கு பட்டர்ஃப்ளை விட்ட பிரதோஷமா சோறு சாம்பார் காய்கறி பொரியெல்லாம் ஆக்கி வச்சுருக்காங்க. போய் ஏ தின்ட்டு வா நிம்மி. ஏ நிம்மி, எங்கேயாவது உனக்கு மூளை கிடக்கால? ஐயோ பட்டர்ஃப்ளை எங்கேயால சோறு தின்னும்? அதுவே ஏதாவது பூவில் இருக்கிறத தேன் உறிஞ்சி குடிக்கும். அதுக்கிட்ட போயிட்டு சோறு கேட்டுக்கிட்டு இருக்காவ. சட்டப்பட்டு வா போவோம். சோறு 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 கண்ட இடம்லாம் சொர்க்கமாக இருக்கு நிம்மிக்கு. எனக்கு கொஞ்சம் பிங்க் கலர் ரெக்கை கொடுத்துருந்துருக்கலாம். சரி பரவாயில்ல, இதுவே போதும். நான் இந்த ரெக்கைக்கு தகுந்த ட்ரெஸ் போட்டு மேட்ச் பண்ணி ஸ்கூலில் இருக்க எல்லாத்தையும் எத்தனை காமிப்பேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ். ஆடலாம் பாடலாம் சிரிக்கலாம் ரசிக்கலாம்.